நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 செப்டம்பர் 4 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஒடிசா கடலோரம் உருவானது காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக, தாழ்வு பகுதி அல்ல தாழ்வு நிலையாக, இது தாழ்வு பகுதியாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாக, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக தீவிரமடைந்திருக்கிறது. இது தற்பொழுது ஒடிசா, சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிற்கு மழைப்பொழிவை வலுவடைய செய்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை பொழிந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையப் போகிறது. தீவிரமடைந்து விட்டது எனலாம். தற்பொழுதே பாலக்காட்டு கணவாயில் சாரல் தொடங்கிவிட்டது. தெற்கு கேரளாவிலே நேற்றே தொடங்கிவிட்டது. இன்றைக்கு தெற்கு கேரளாவிலையும், நாளைக்கு மத்திய கேரளாவிலையும், நாளை மறுதினம் வடக்கு கேரளாவிலையும், பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே பரவலாகவும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும். அதே நேரத்தில் உருவாகிருக்கக்கூடிய நிகழ்வு ஒடிசா, சத்தீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி உள்ளே போகும்பொழுது தெலுங்கானா, ஆந்திர பிரதேச பகுதிகளுக்கும் அனைத்து இமயமலை ஒட்டிய பகுதி வரைக்குமே காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த ஒரு நிகழ்வு தான் வட மாநிலங்களோட டெல்லி பகுதி வரைக்கும் போகும். ஆனால் டெல்லியை தாண்டி பாகிஸ்தான் பகுதிக்கெல்லாம் கொடுக்காது. கிழக்கு பகுதி, அதாவது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் வரைக்கும் இமயமலை ஒட்டிய பகுதிகள், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்டு மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையை சாரல், தென்மேற்கு பருவமழையை சாரல் மழைப்பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தமிழ்நாட்டிற்கும் கொடுக்க போகிறது. தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களுக்கு, கடலூருக்கு வடக்கே, கடலூர் தொடங்கி வடக்கே, வடகடலோர மாவட்டங்கள்லேயும் தென்மேற்கு பருவமழை சாரல் மழைப்பொழிவு வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து கடலோரத்துக்கு வந்து மாலை இரவு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இது தொடர்ந்தே இருந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இல்லாத நாளே இருக்காது, இருந்து கொண்டே இருக்கும். கேரளா கர்நாடகாவிலையும் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது, இனிமேல் இருந்து கொண்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒவ்வொரு நாளும் மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கு தெற்கு கேரளாவை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை, அதனைத் தொடர்ந்து மத்திய கேரளாவை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை, நாளைக்கு வடக்கு கேரளா ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை, பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வும் ஒடிசாவோட தெற்கு பகுதியில் அமையும். அதுவும் காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கீழுக்கு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு தென்மேற்கு பருவமழை பரவலான ஒரு மழைப்பொழிவாக, லேசான மிதமான மழைப்பொழிவாக 11ஆம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு கிடைக்கும். அதாவது இனிமேல் கடலூருக்கு வடக்கே கிடைக்கும் என்பது 11ஆம் தேதிக்கு மேல் தென் மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்க தொடங்க போகிறது. 18ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக கரை கடந்து செல்லும் என்பதனால அது தென்சீன கடற்பகுதியில் புயலாக இருக்கும். தாய்லாந்து, அதாவது வியட்நாம், கம்போடியா, லாவோஸை புயலாக கடக்கும். புயலாக கடந்து செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடலுக்கு வந்து அது ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக மேற்கு நோக்கி போகும்பொழுது இம்மாதம் 3ஆம் வாரம் 4ஆம் வாரம் 18ஆம் தேதியிலிருந்து வலுவான மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையை கொடுக்க போகிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்தியாவிற்கே மழைப்பொழிவு சிறப்பாக அமைய போகுது. ஆந்திர பிரதேசத்தில் கடந்துனா ஆந்திர பிரதேசம் அதிக மழை, தெலுங்கானா அதிக மழை, ஒடிசா அதிக மழை பெய்ய போகிறது. அதே போல் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அதிக மழை பெய்யும். இப்படி மழைப்பொழிவு தென்னிந்தியாவிற்கே மழைப்பொழிவு 18ஆம் தேதிக்கு மேல் கொடுக்க இருக்கிறது. அப்புறம் மாத இறுதி வாரம் அதே போல தான், அக்டோபர் முதல் 3 வாரம் அதே போல தான். ஆகவே இனிமேல் படிப்படியாக தென் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கும். படிப்படியாக மாறும், 11ஆம் தேதிக்கு மேல் மேலும் மாறும், 18ஆம் தேதிக்கு மேல் முற்றிலுமாக மாறும். 18ஆம் தேதிக்கு மேலே மாறியே இருக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே அக்டோபர் 20 வரைக்கும் சிறப்பான மழை இருக்குது. தென் மாநிலங்களுக்கு மழை திரும்பும். வட மாநிலங்கள் நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தென் மாநிலங்கள் நோக்கி பயணிக்கும். ஆகவே நல்ல மழை இருக்கிறது. அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, அதற்கு பிறகு காற்று திசை மாறும். அக்டோபர் 27லிருந்து 27க்கு மேல் வடகிழக்கு பருவமழை, நவம்பர் டிசம்பரில் சிறப்பான வடகிழக்கு பருவமழை, தென்னிந்தியாவிற்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்புகள் இருக்கிறது. இணைந்தே இருப்போம் மாநில அறிக்கையுடன். கூர்ந்தறிந்து, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து, விலகி, திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.